இப்போ தற்காலிக ஆசிரியரா இருந்தீங்க, அதுக்கப்புறமா எங்க பயிற்சிக்கு பிறகு பள்ளிக்கு போனீங்களா, எப்படி? பயிற்சி வந்து 2.5 ஆண்டு காலம் முடிந்த பிறகு ஸ்ரீகோட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரி தலைநகர்ல வந்து பயிற்சிக்கு கூப்பிட்டாங்க. முழு நேர பயிற்சி 2.5 ஆண்டு காலம் தலைநகருக்கு போய் 2.5 ஆண்டு காலம் அங்கு படித்தோம். அங்க படிக்கும் போது அங்கும் விரிவுரையாளர் திரு ஆ. நாகப்பன் அவர்கள், மலேசிய இந்து சங்கத்தில் இருந்து பல பணிகளை செய்தவர், அவர் ஒரு சிறந்த கல்வியாளர் என்றே கூற வேண்டும். நல்ல கல்வி சிந்தனை உடையவர், முற்போக்கான சிந்தனை உடையவர். அடிக்கடி வகுப்பில் எனக்கும் அவருக்கும் வாதம் ஏற்படும். என்ன மாதிரி வாதம் ஏற்படும்? இப்பொழுதுள்ள அந்த கற்பித்தலுக்கும் உண்மையான கற்பித்தலுக்கும் உள்ள நடைமுறை சாத்தியக்கூறுகள் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அடிக்கடி வகுப்புல சொல்லுவாரு, பிரச்சனை கொடுக்கறது வந்து வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கலாம், ஆனா பிரச்சனை கொடுக்கறதே வாழ்க்கையா உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க ஒவ்வொரு தடவையும் நிறைய கேள்விகள் கேக்குறீங்க, நீங்க திண்டிப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்ன ஒன்றா, அந்த காலகட்டத்துல 2.5 ஆண்டு காலகட்டத்துல குறுகிய காலகட்டத்துல போதனா அந்த கற்பித்தல் படிக்கும் போது எங்கெங்கே அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த கற்றல் முழுமையாக நிகழும். அப்ப ரவீந்திரநாத் தாகூரோட சிந்தனையெல்லாம் நாங்க கலந்துரையாடிருக்கோம். இப்ப ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, என் வகுப்பறையில் ஒரு மாணவன் நான் போதிக்கும் போது வெளியே ஒரு மரத்தில் இருக்கும் குருவி கீச்சிடுவதை பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருந்தால் என்னுடைய கற்றல் அங்கே தோத்துவிட்டது, நான் தோல்வி கண்டு விட்டேன் என்ற ஒரு வாக்கியம் என்ன வந்து அந்த அவர் எழுதின அந்த புத்தகத்துல இருந்து ரொம்ப இருந்துச்சு. அப்ப இதை குறித்தெல்லாம் பேசுவோம். அப்ப ஒரு ஆசிரியருடைய கற்பித்தல்ல வந்து ஒரு மாணவனுக்கு ஈடுபாடு ஏற்படவே என்றால் அந்த தோல்வியை ஆசிரியர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கற்றலை அந்த அளவுக்கு நடத்த வேண்டும் என்ற அந்த ரவீந்திரநாத் தாகூரோட சிந்தனையை வந்து நம்ம அடிக்கடி இது போன்ற வினாக்களை தான் விரைவாளர்கிட்ட கேட்போம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு விதண்டாவாதமா சில வேலைகள்ல, ஆனா இப்ப நாம ஒரு சீரான கற்றல் கற்பித்தல் கூறுகளோட போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாம வந்து பழைய காலத்துல உள்ளதை கேட்டுனா இந்த குருகுல கல்வி இப்படி எல்லாம் பேசணும்னா அப்ப நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறதுனால அவங்க அவங்களுடைய அந்த விவாதத்துல ஒரு நியாயம் இருந்தாலும் இப்படி ஒன்று இருக்கே என்பதை நாம் கேட்பதுதான் நோக்கமாக இருந்தது. அவங்க கருத்தை நாங்க மறுக்கலாம். ஐயா, நாகப்பன் ஐயா அவர்கள்ட்ட வந்து வேற ஏதாவது அனுபவம் இருக்கா? அவங்கள பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? நிறைய இருக்கு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நிறைய முற்போக்கா பேசுவாரு. அப்ப பேசும்போது அவர் சொல்லுவாரு, ஆனா இது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான இஷ்யூ தான் கல்லூரிக்கு. அப்ப நம்ம ஒரு வாதத்துல நான் திடீர்னு கேட்டேன், அப்படின்னா நீங்க இந்த கல்லூரியை விட்டு வெளியாக்கிறீங்க. அவரு கல்லூரியை விட்டு வெளியாக்கக்கூடிய சூழல் எல்லாம் வராது. ஒரு இங்க ஒரு மாடே வந்தா கூட அந்த மாடு வாயில ஒரு நற்சான்றிதழை வச்சு நாங்க அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு உண்மையிலே கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. அவர் நகைச்சுவைக்காக சொன்னாரோ அல்லது நடைமுறையை சொன்னாரோ அது நமக்கு தெரியல, ஆனா சூழல் வந்து பொருத்தமானதாக இருந்தது. யார் வந்தாலும் ஆசிரியராக வெளியாக விடுவீர்கள் என்பதை நாசுக்காக அவர் சொன்னது உண்மையிலே ஒரு அழுத்தமான பதிவு என்றுதான் நான் நினைக்கிறேன்.